நீ பேசிக்கொண்டிருப்பது அரக்கர் குல தலைவன் ராவணனிடம். நான் போரிடப் போவது சாதாரண மனிதர்களிடம் அல்ல, இந்த விண்ணையும் மண்ணையும் ஆளும் பரந்தாமனிடம் போரிடப் போகிறேன். சூடாமணி கண்களும் தாமரை தேகமும் கண்டு தொழுதபின் அவனிடம் போரிடப் போகிறேன். ஆம் கும்பகர்ணா, இது முற்பிறவியின் பயன், யாருக்கும் கிடைக்காத பேர். வரட்டும் ராமனின் வில், நெஞ்சு துளைக்கட்டும் அவனது அம்பு, குருவி குடித்து என் இதயத்துக்குள் தேடட்டும். அங்கு அந்த பரந்தாமனின் பெயர் இருப்பதை காணட்டும். என்ன கைத்தட்டல், மேடே இடிஞ்சு விழுந்துடும் போல இருக்கு. களி, ஒரு நாள் நானும் ராஜப்பாட்டா மேடையில நின்னு கைத்தட்டல் அல்ல நம்டா. கைத்தட்டல் என்ன இருக்கு? ஏண்டா அப்படி சொல்ற அண்ணே? கண்ணுக்கு முன்னாடி ராவணன் கண்ணீரை பார்த்தா கைத்தட்டவா தோணும்? கை கூப்பி கண்ணீர் விடதான் தோணும். இவங்க எல்லாம் இவ்வளவு கைத்தட்டுறாங்கன்னா இன்னும் இவங்க ராவணனை பாக்கலன்னு அர்த்தம். ராஜப்பாட் பைரவசந்தர் நடிப்பதான் பாத்துட்டு. அதுல என்ன தப்பு? ராஜப்பாட்டு ஒரு நாள் ஒரு நாள் அவரை மாதிரி ஆகணும்டா. அண்ணே, அவரை விட 100 மடங்கு பெரிய நடிகை என்ன நம்ம ஆசான் சிவதாச சுவாமிகள். நின்னு ஆடுவார்ல, அவரை மாதிரி ஒரு நாளைக்காவது நடிக்கணும்னு. எவனும் என் நடிப்பை பார்க்க வேண்டியதில்லை, நாங்க போயிட்டேன்னு எனக்கே தெரிஞ்சா போதும். கும்பல்ல கோவிந்தா போடுறாங்களா இல்ல பாராயணம் ஒழுங்கா பண்ணிருக்காங்களா? எல்லாருக்கும் பயிற்சி கொடுத்துருக்கேன் சாமி, நீங்க ஒவ்வொருத்தரா கேட்டு பாருங்க, புரியும். ஒழுங்கா பாரு மடையா, கொன்றுவேன். இன்னைக்கு என்ன நடக்குமோ. கனகம் திரிகின்ற பெருக்கரி தனி எடுத்துட்டே கேட்கணும். நல்லா தான் வந்திருக்கப்பா, அடுத்து வா. பெருக்கரி தனி தின்று அடுத்து வா. பெருக்கரி தனி சவால சேர்ந்து எத்தனை வருஷமாச்சு, அடி நிச்சயம். கனகத்தில் இருக்கின்ற பெருங்கனின் வந்து கந்தனின் முருகா முருகா போய் முழங்கால் போடுறா. இதான் கத்து கொடுத்துருக்கோம், நல்லா தான் சொல்லி கொடுத்தேன். நார பயலுக பல வயசு ஒழுங்கா சொல்லிடுறான். கனகன் திரள்கின்ற வடகிரி தனில் வந்து கந்தகன் வெண்டிட. ஏன் முழுசா வேணாமா? முழங்கால் போட சொல்றதுக்கு ஒட்டு மொத்தமா எல்லாரும் போய் போட சொல்லிருக்கேன், நானும் போய் போட்டுறேன். இது நியாயம் கோமதி? சாமி, கனகம் திரள்கின்ற பெருங்கரி தனில் வந்து கந்தகன் என்றிடு கதிர்மிஞ்சிய செண்டை எரிந்திடு கதியோனே, கடமிஞ்சி அனந்த விதம் புனர் கவலந்தனை உண்டு வளர்ந்திடு கரியின் துணை என்று பிறந்திடு முருகோனே. பிரமாதம் பிரமாதம், இந்த இடத்துல முருகனேன்னு இல்லாம முருகோனேன்னு அருணகிரிநாதர் பாடுறாரு. ஏன் சந்தம் சரியா வரணும்டா? அட முட்டாள மாடே, சந்தத்துக்காகவா? ஆமா சாமிகள், அதான் ஓவன்னாவை பிரதானப்படுத்தி கதியோனே முருகோனே மருகோனே முதல்வோனேனு முடிக்கிறாரு. அடிச்சு கொன்னுடுங்க. கழுத, வெறும் சந்தத்துக்காக அருணகிரி அர்த்தம் இல்லாம பாட மாட்டாரு. முருகனா அழகு, கோன்னா அரசன், அழகுக்கே அரசனான முருகனை அருணகிரி அப்படி வர்ணிக்கிறார். அது புரிஞ்சுதா? என்னமோ அருணகிரிநாதர் குற சொல்ற. சரி அதை விடு. இதுல கரியின் துணை, கரின்னா என்ன? கரீனா யானை, அப்படின்னா பிள்ளையாரு. பிள்ளையாருக்கு தம்பியா முருகன் பிறந்தாருன்னு அருணகிரி சொல்றாரு. ஏண்டா உங்களை யாருக்காவது தெரியுமாடா? கரீனா இரவு, கதிர்மிஞ்சிய கதியோனே அப்படின்னு முருகனை பத்தி அருணகிரி பாடுறாரு. இருட்டுக்கு பிறகு சூரியன் வரா மாதிரி கருப்பான பிள்ளையாருக்கு பிறகு சிவப்பான முருகன் பிறந்தாருன்னு அருணகிரி சொல்றாரு. டே முட்டாளுங்களா, ஒப்புக்கு பாராயணம் படிக்காதீங்களா? ஒவ்வொரு வார்த்தைக்கு அடியிலும் 1000 அர்த்தங்கள் பொதிஞ்சு கிடக்கு, தோண்டி எடுத்து அனுபவிங்களா? மாடுங்க மாதிரி நுனிப்பு மேஜி. அம்மா, அதான் சாமி.
மயிலினந்தோகை. வணக்கம் சாமி. யாருமா நீங்க, என்ன வேணும்? சீவலிபுத்தூர் பக்கத்துல இருக்க கழுகு மலைங்க. இவ என் மக, ஒரு வா கஞ்சிக்கு அலையிற ஜென்மங்க. நீங்க தான் பார்த்து ஒரு வழி செய்யணும். ஏதாவது கொடுத்தேன்? ஐயோ இல்ல சாமி, இந்த புள்ளைய பாருங்க. வீட்டு வேலைக்கு போனா இவளை மானமா பொழைக்க விடுவாங்களா? நாடக்காரி மாதிரி இருக்காள, வீட்டு ஆம்பளைங்க மனசை மாத்திருவாளோன்னு பயப்படுறாங்க. சரி, அதான் நாடகத்திலே சேர்த்து விடலாம் நீங்க வந்த சாமி. சாமி இவன் நல்லா பாடுவா சாமி, சரஸ்வதி கானம் மாதிரி இருக்கும். சாமிக்கு ஆதார கேட்டு அருள் செய்யணும். நீ சொல்றதெல்லாம் சரிதாம்மா, ஒன்ன மட்டும் புரிஞ்சுக்கணும், இது பாய்ஸ் கம்பெனி, வயசு பயலுக இருக்கிற இடம், பொம்பளை பிள்ளைகளை சேர்த்துக்கிறது இல்ல. சரி, வந்ததும் வந்துட்டீங்க, இருந்து சாப்பிட்டு போங்க. வாத்திய பாத்துக்க. ஆகட்டும் சாமி. அற்புதம், சரஸ்வதியை பார்த்த மாதிரியே இருக்குமா? உனக்கு கீர்த்தியும் செல்வமும் சந்தானமும் கிடைக்கும். ஆனா உன்னையில சேர்த்துக்க முடியாதுமா சாமி, சொன்னா சொன்னதுதான். இது வரைக்கும் முடிவை மாத்திக்கிட்டது கிடையாது. நீங்க வந்த இடத்துக்கு புறப்பட்டு போங்க. வாத்தே சாமி. இருக்கட்டும், கலையில ஆண் பெண் பாரபட்சம் இல்லையா? பெண் இருந்தா அழகுதானே. என்ன அற்புதமா ஆண்ணம், என்ன வளமான குரல். உன்னை எப்படிமா நான் திரும்ப, நீ இந்த சபாவிலே இருந்து அப்பப்ப நான் உனக்கு பாடம் சொல்லித்தரேன். நல்லா இருக்கும், நல்லது இருக்கு. வாத்தே சாமி, பாவாயிரையில தங்கட்டும். ஆகட்டும். பாதையில ஒரு லாந்தர தொங்க விட, இருட்டா இருக்கு. என்ன பைரவா, இதெல்லாம் காலையிலேயே மழிக்கிறது இல்லையா? ஒப்பனை போட உட்காரும் போது தான் எல்லாம் ஞாபகத்துக்கு வருமோ? அடுத்து கிருஷ்ண வேஷம் வேற போடணும். வர வர தொழில சுத்தம் குறையுது, கவனம் இருக்கட்டும். மணி அடிச்சா டான்னு வேஷம் கட்டி நிக்கிறேன்ல, அப்புறம் என்ன இந்த கலவங்க கத்திட்டு போறான்? அடிமைப்படுத்தும் என்ன காளி பொறார கையில கூட வெள்ளக்காரி மாதிரி இருக்காளுங்க, பேண்ட் சட்டை எல்லாம் போட்டு. அந்த கையில இருக்கே, இந்த கையில இப்ப குடுக்க முடியுமா முடியாதா? ஏங்க உங்க பந்துன்னு இதுல பச்சையா குத்தி இருக்கு. இதுல பச்சை குத்துலனாலும் எங்க பந்துதான். கூட ஏய், இவங்க நாடகக்காரங்கடி. தெரியாம நேத்து நீ ரொம்ப நல்லா நடிச்ச. நன்றி இளவரசி. என் தோழிங்க உன் நடிப்ப பாக்கல, ஒரு தடவை இப்போ நடிச்சு காட்டுறியா? நீங்க பாக்கணும் சொல்லுங்க இளவரசி, இப்ப இங்க நடிச்சு காட்டுறேன். உங்க தோழிங்கலாம் பாக்கணும்னா நாடக கொட்டாய்க்கு வர சொல்லுங்க. ஏ கூத்தாடி, அம்மா சொல்றாங்கல்ல நடிச்சு காட்டு. கூத்தாடி கீத்தாடினா பல்ல பேத்துருவேன், யார பாத்து கூத்தாடிங்கற? ஏ சப்ப முக்கி நொல்ல முக்கி பூரா பத்தி கண்ணை நோண்டிடுவேன். ஏ செல்ற பாட்டு என்ன ரொம்ப சிலம்புற, அம்மா நினைச்சா என்ன ஆகும் தெரியும்ல? யாரு உங்க அம்மாவா? என்ன ஆகும்? நாங்க நினைச்சா என்ன ஆகும் தெரியுமா? உங்க அம்மா அம்மா வரும். டேய் கூத்தாடி பல்ல நிப்பாட்றா, என்னடா ரொம்ப கூச்சல் போடுற. டேய் நடிச்சு காட்ட முடியுமா முடியாதா? ஏய் ஒரு மோதிரம் பரிசா கொடுத்துட்டா எங்க நல்லா நடிச்சு காட்டணுமா? முடியாது போ. நாடகம் பாக்கணும்னா நாடக கோட்டைக்கு வந்து பாரு, அதை விட்டு விட்டு பார்த்த இடத்துல நடிக்க சொல்லக்கூடாது. நாடகக்காரனுக்கு ஒரு மதிப்பு மரியாதை இருக்கு. வாட, நாடகம் பாக்கணும்னா நாடக கோட்டைக்கு வாங்க, வரும்போது இந்த குந்தானியலையும் கூட்டுவாங்க.
தலை தலை.